கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொன்னதை செய்து முடித்திடுவேன். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொன்னதை செய்து முடித்திடுவேன். போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை நிரப்புமையா. கற்றுக் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசுவே, ஞானத்தின் உறைவிடமாயிருக்கிற பிதாவாகிய தேவனே, ஞானத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே, இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற பாடங்களை கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் விளங்கி கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உறிஞ்சி கொள்ளவும் உதவி செய். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற இரண்டாவது பகுதியாகிய அறிவு மண்டலம் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதாமை தேவன் படைத்த போது ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தின்படி ஆதாமுக்குள்ளே தேவன் தமது சாயலை வைத்திருந்தார். தேவ சாயலுக்குள் ஆவியும் உண்டு ஆத்மாவும் உண்டு, அந்த ரெண்டும் சேர்ந்ததான் உள்ளார மனுஷன். ஆகவே தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமுக்குள்ளே, ஆதாமின் ஆத்மாவுக்குள்ளே அறிவு மண்டலத்தில் தேவனுடைய அறிவு எவ்வளவோ அவ்வளவும் ஆதாமுக்குள் கொடுக்கப்பட்டிருந்தார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஞானி, முக்காலங்களையும் அறிகிற ஓம்னிசயன்ஸ் லார்ட். அவர் காட் இஸ் த காட் ஆஃப் ஓம்னிசயன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கடந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அறிந்தவர், வருங்காலத்தை அறிந்தவர், முக்காலங்களையும் முழுமையாய் அறிவதுதான் ஓம்னிசயன்ஸ். ஒரு தேவன் என்றால் அவருக்கு இந்த தகுதி இருக்க வேண்டும். அந்த ஞானத்தை, அந்த ஓம்னிசயன்ஸ் ஞானத்தை வெளிப்பாடாக தன்னால் படைக்கப்பட்ட செல்லக்குமாரன், மூத்த குமாரன் ஆதாமுக்குள்ளே தேவன் வைத்திருந்தார். ஸோ ஆடம் ஹேட் எ ரெவலேஷன் நாலேஜ் இன் ஹிஸ் சோல். ஆதாமின் அறிவு மண்டலத்திலே தேவனுடைய ஞானத்தை வெளிப்பாட்டு அறிவாக அவர் பெற்றிருந்தார். யாக்கோபின் நிருபம் 3:17 வசனத்தை வாசித்து பாருங்க. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமானது சுத்தம் உள்ளது, சாந்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, நற்கனிகளால் நிறைந்தது, பட்சவாதம் இல்லாதது, மாயமற்றது. அதான் தேவ ஞானம். பரத்திலிருந்து, தேவனத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். யாக்கோபு 3:5 வசனத்திலே ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அங்கே சொல்லப்பட்ட ஞானம் கிரேக்க மொழியிலே சோஃபியா. நம்முடைய சமயம் சில பெண் பிள்ளைகளுக்கு இந்த பெயரை வைக்கிறோம், சோஃபியா. அப்படின்னா தேவ ஞானம், காட்ஸ் விஸ்டம், ரெவலேஷன் நாலேஜ். ஆதாமுக்குள்ளே தேவன் வைத்த ஞானம் வெளிப்பாட்டு ஞானம். வெளிப்பாட்டு ஞானத்தாலே ஆதாமை நிரப்பியிருந்தார். இதுதான் முதல் குறிப்பு. இந்த செய்தியிலே மனிதனுடைய அறிவின் 7 பரிமாணத்தை வரிசைக்கிரமாய் உங்களுக்கு போதிக்கப் போகிறேன். ஒவ்வொன்றாய் கற்றுக்கொண்டு நம்முடைய அறிவு மண்டலத்தை பரிசுத்தப்படுத்தி அறிவு மண்டலத்தை தெய்வீகத்தாலே நிரப்பினால் நம்முடைய அறிவு மண்டலம் ரட்சிக்கப்படும். வருகையில் போறக்க ஆயத்தம். எந்த பின்மாற்றம் இல்லாமல், சோர்வு இல்லாமல், வலது இடது பக்கம் திரும்பாமல் தேவ சித்தத்தின் பாதையிலே கரெக்டாக நம்ம ஓடுவோம். ஆகவே ஆத்மாவில் இருக்கிற ரெண்டாவது பகுதியாகிய அறிவு மண்டலம் ரட்சிக்கப்பட வேண்டும். இங்கே ஒரு படத்தை பார்க்குறீங்க, இதுதான் ஆவி. இந்த ஆவியிலே முதல் பிரிவு உணர்வு, ரெண்டாவது பிரிவு ஐக்கியம், மூன்றாவது பிரிவு மனசாட்சி. அப்போ இந்த உணர்வின் வழியாய் தேவன் பேசி ஆதாமுக்கு வேண்டிய வெளிப்பாட்டை உணர்விலே கொடுத்தார். இந்த உணர்விலே தேவ ஞானம் வெளிப்பாடாக வருதுன்னா அதுக்கு தேவனோடுள்ள ஐக்கியம் வேண்டும். தேவனோடுள்ள ஐக்கியம் இருப்பதற்கு சுத்த மனசாட்சி வேண்டும். இவ்விதமாய் ஆதாமின் ஆவியிலே
வெளிப்பாட்டு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தினார். கொஞ்சம் கவனிங்க, ஆதாமுக்கு வெளிப்பாட்டு ஞானம் உண்டு என்பதற்கு இரண்டு குறிப்புகளை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 2:19 தேவன் படைத்த கோடிக்கணக்கான ஜீவன்களுக்கு ஆதாம் தான் பேர் வைத்தார். அந்தந்த ஜீவனுக்கு என்னென்ன பேர் வைத்தாரோ அதுதான் இன்றைக்கு வரைக்கும். ஆனையை பார்த்தார், ஆனை அப்படின்னு சொல்லிட்டார். பூனையை பார்த்தா இப்படித்தானா பூனை அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் இந்த ஆதாமு கொடுத்த வெளிப்பாடத்தை ஞானத்தினால என்னென்ன பேர் வச்சாரோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பேரா இருக்கு. பேர் வைக்கிற பிசினஸ் ரொம்ப கஷ்டம். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் பேர் வைக்கிற பிசினஸ் ரொம்ப கஷ்டம். பிரதர் டிஜிஎஸ் தினகரன் தூத்துக்குடியில் நற்செய்தி கூட நடத்திட்டு இருக்கும்போது முதல் நாள் கூட்டம் முடிந்தது. அவர் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் கோட்டும் சூட்டும் டையும் ஷூவும், ஒரு பெரிய கோடீஸ்வரன் மாதிரி தெரியும். ஒரு பிச்சைக்காரன் அவர் இருக்கிற ஹோட்டலை விசாரித்து அங்கே போயிட்டான். மறுநாள் காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் போய் ஐயா ரூம்பை தட்டின உடனே அவர் கதவை திறந்தார். இவர் ஒட்டிய வயிறு, ஒடுங்கின கண்ணம், தாடி மீசை நரைச்சி, பரிதாபம், குளித்து பல நாள் ஆச்சு, கிழிஞ்ச பனியன், கிழிஞ்ச கைலி. தினகரன், யார்ப்பா நீ, என்ன வேணும்னு கேட்டார். ஐயா, நேற்று உங்களை மேடையில் பார்த்தேன், கோட்டு சூட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆண்டவரை பற்றி பேசும்போது சந்தோஷமாக இருக்கு. அப்போ அந்த காலத்தில் ஜனதா சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு இந்தியா முழுவதும் சாதம், சாம்பார், ரசம், மோர், பாயாசம், அப்பளம், ஊறுகாய், சகலமும் கிடைக்கும் 10 ரூபாய்க்கு. அது பேர் ஜனதா சாப்பாடு. அதனால் அந்த பிச்சைக்காரன் கேட்டான், ஐயா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் புண்ணியத்தில் இன்றைக்கி நான் ஒரு ஜனதா சாப்பாடு சாப்பிட்டுக்குருவேன். சிரிச்சுக்கிட்டே உள்ளே போனார். மணிப்பேசலேருந்து 10 ரூபா எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் கொடுத்துட்டு, உன் பேர் என்னப்பான்னு கேட்டான். ஐயா என் பேரா, என் பேர் கோடீஸ்வரன்னா. நல்லா கவனிங்க, அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? கோடீஸ்வரன். பிழைப்பெண்ண பிச்சைக்காரன். பேர் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், என்னோட ஒரு பையன் படித்தான் 6th SLC வரைக்கும். இப்போ நாட்களில் அவர் இராணுவத்துக்கு போய் இப்போ தான் ரிட்டையர் ஆகி வந்திருக்கிறான். அந்த பையனுடைய பேர் வெள்ளையப்பன். அவனுக்கு என்னமோ என்னை ரொம்ப பிடிக்கும். என் பக்கத்திலே உட்காந்துருப்பான். நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியுது, வெள்ளையப்பன்னா வெள்ளையாக இருப்பான்னா அமாவாசை மாதிரி கருப்பாக இருப்பான்னு யோசித்து பாருங்க. கண்ணங்கரேன்னு இருப்பான். ஒருவேளை அவன் பிறந்தபோது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை, இவன் எப்படி வரட்டும், வெள்ளையாக வரட்டும், பேர் வெள்ளன்னு வச்சாங்க. ஆனால் வெள்ளை அல்ல, கண்ணங்கரேன்னு இருப்பான். இதுக்கு மேலே தலையில் விளக்கெண்ணெய் வேற தேய்ச்சிட்டு வருவான். அது அப்படியே வடிஞ்சு வடிஞ்சு கிளார் அடிக்கும், பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஆனால் தாய் தப்பு வச்சு பேர் என்ன? வெள்ளையப்பன். பேர் வைக்கிறாங்க, கரெக்டாக பேர் வைக்க அவங்களுக்கு தெரியலை. ஆனால் ஆதாம் வைத்த பேர் கரெக்டாக வச்சார். ஒரு முறை அமெரிக்காவிலேருந்து அனிமல் டிஸ்கவரி சேனல் விஞ்ஞானிகள் ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. போய் அங்கே உள்ள மிருகங்களை பார்க்கும்போது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு வினோதமான மிருகம் அங்கே உண்டு. அதான் கங்காரு. வயிற்றுக்குள்ள பையில் குட்டியை வச்சுருக்கோம், குதிச்சு குதிச்சு போகும், ரெண்டு காலை தூக்கி இப்படி வச்சுக்கிறோம், ரெண்டு காலால் குதிச்சு குதிச்சு வரும். அப்போது இந்த அமெரிக்க விஞ்ஞானிகள் அங்குள்ள ஆட்கள்கிட்ட கேட்டாங்க, அங்குள்ள ஆட்களுக்கு பேர் லெமூரியர். லெமூரியர் தமிழன் மாதிரியே மூக்கு மொழியெல்லாம் நிறமெல்லாம் இருக்கும். ஆமாம், இந்த ஒவ்வொரு மண் மாதிரி நேரம், மற்றபடி தோற்றமெல்லாம் தமிழன் தான். அப்படி வளர்த்தியாக இருப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பூர்வீக குடிகள் லெமூரியர். இந்த லெமூரியர்கிட்ட கேட்டாங்க, இந்த மிருகத்துக்கு என்ன பேர்? அவன் சொன்னான், இதுக்கு பேர் கேங்குரு. உடனே வெள்ளைக்காரன் பேர் வச்சான் கேங்குரு. பிறதான் விசாரிச்சு பார்த்தா தெரியுது, லெமூரியனுடைய பாஷையில் கேங்குரு அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். அப்போது கங்காரு தமிழில், இங்கிலீஷில் கேங்குரு, லெமூரிய பாஷையில் எனக்கு தெரியாது. எப்படியோ எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் ஆதாம் வைத்த பெயர் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மிருகங்களுக்கும் இருக்கிறார். அருமையானே, ஒரு மிருகத்துக்கோ அல்லது எதற்கும் பேர் வைக்கணுமானா தேவ ஞானம் இருந்தால் தான் கரெக்டாக வைக்க முடியும். கோடிக்கணக்கான ஜீவனுக்கு
ஆதாம் பேர் வைத்தார். சகோதரம், அதே மாதிரி ஆதியாகமம் 2:22 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவருடைய விலா எலும்பிலே ஒன்றை எடுத்து அதை சதையினால் அடைத்து காலையில் ஒரு பெண்ணாக சிருஷ்டித்து ஆதாமுக்கு முன்னாடி கத்தர் கொண்டு வந்து வச்சிருக்காரு. அந்த பெண்ணுக்கும் இவர் தான் பேர் வைக்கிறார். இவள் என் எலும்பில் என் மாம்சத்திலுமிருந்து எடுக்கப்பட்டபடினாலே இவளுக்கு என்ன பேர் தெரியுமா? மனுஷி. மனுஷி இங்கிலீஷில் உமன். வாட் இஸ் மீனிங் உமன்? ஒரு பெரிய ஆங்கில கவிஞன் சொல்றாரு, வாட் இஸ் த மீனிங் உமன்? டெக்ஸ் அந்த வேத பண்டித உம்ப் பிளஸ் மேன் உமன். அப்படின்னா இவளும் மனுஷன்தான், ஆம்பளை தான், ஆனால் ஆம்பளைக்கு இல்லாத ஒன்று இவளுக்கு இருக்கு. ஆண்க்கு கற்பப்பை இல்லை, இவளுக்கு கற்பப்பை இருக்கு. ஆக உமன் என்றால் என்ன? கற்பப்பை உள்ள ஆண். வேதம் மனுஷிய பெண்ணை இவ்வளோ உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது பாருங்க. ஆகவே இந்த மனுஷி தாழ்ந்தவள் அல்ல, இவளும் ஆணை போல எல்லாம் செய்ய முடியும். ஸ்தோத்திரம், அதுக்கு மிஞ்சியும் கூட செயல்பட முடியும். அவளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு, ஆணுக்கு இல்லாதது என்ன இருக்குது? உம்ப் என்று சொல்லக்கூடிய கற்பப்பை இருக்கிறது. ஸோ கற்பப்பை உடைய மனுஷன் உம்ப் பிளஸ் மேன், இடையில பி எடுத்துட்டா உமேன். யார் வச்சிருந்த பேரு? ஆதாம் வைத்தார். என்ன கரெக்டா வச்சிருக்கிறார்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆதி தகப்பன் எப்படிப்பட்டவர்? வெளிப்பாட்டு ஞானம் உள்ளவர். இரண்டாவதாக, இந்த வெளிப்பாட்டு ஞானத்தில் ஏதேனில் இருந்த இந்த ஆதாமுக்கு பிசாசானவன் வந்து ஒரு புது அறிவை கொடுக்க வரான். அவனுடைய அறிவுக்கு பேரு பிசாசின் அறிவு. அந்த அறிவு எப்படின்னா, நன்மையையும் தீமையையும் அறிகிற அறிவு. ஆதியாகமம் 3:5 சர்ப்ப வழியாய் சாத்தான் பேசுறா, அதோ பார் இந்த கனியை பார்த்தியா, இத பரிச்சையா, இதுல வாயில வச்சு கடிச்சியா, இதுல என்ன டேஸ்ட்னு பார்த்தியா, இவ்வளவு காலம் சாப்பிடாம இருக்கிய, நீ அதை பறிச்சு சாப்பிட்டு பாரு, நீ அதை சாப்பிட்டீனா உனக்கு ஒரு அறிவு நான் தாரேன். என்ன அறிவு தெரியுமா? நன்மை தீமை அறிகிற அறிவு. The knowledge of good and evil. அப்படியானா இந்த சர்ப்பம் ஏதேன் தொடர்ந்துகளை நுழைவதற்கு முன்னாடி, சாத்தான் ஆதாம் ஏவாளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, ஆதாம் ஏவாளுக்கு இருந்த அறிவு நன்மையை பற்றிய அறிவு மட்டுமே. கர்த்தர் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறார். சபையே, ஊழியனே, விசுவாசியே, கர்த்தர் நம்மை ஒரே ஒரு அறிவில் இருக்க சொல்கிறார். அது என்ன அறிவு? நன்மையை பற்றிய அறிவு மட்டும் நமக்கு இருந்தா போதும். இன்றைக்கு ஊழியர்களை விசுவாசிகளை என்ன பார்க்குறோம்? கள்ளங், கபடு, சூது, வினயம், வஞ்சகம், தந்திரம், மந்திரம், அத்தனையும் சாத்தானுடைய அறிவு. சாத்தானுடைய அறிவு, சாத்தான் தந்த அறிவு. சத்தியத்தை கேட்கிற சவரா, உன் அறிவு மண்டல ரட்சிக்கப்பட. தந்திரம், மந்திரம், கெட்டிக்காரத்தனம், புத்திசாலித்தனம், நன்மையை பற்றி அறிவு, தீமையை பற்றி அறிவு. அந்த சபை எப்படி கெடுக்கலாம், அந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், அந்த ஊழியத்தை எப்படி உடைக்கலாம், அந்த சபைக்கு எப்படி இடையூறு பண்ணலாம், அங்கே நடக்கிற எழுப்புதலை எப்படி கிடக்கலாம், எங்கே பார்த்தாலும் சாத்தானுடைய அறிவு. சாத்தானுடைய அறிவு நன்மையை பற்றி அறிவல்ல, நன்மையை பற்றி அறிவு கொஞ்சம், தீமையை பற்றி அறிவு அதிகம். சமீபத்தில் ரெண்டு ஊழியக்காரங்க சினிமாவை பற்றி சொல்கிறாங்க, அதுலேயும் நல்லது இருக்குல்ல, சினிமாவிலையும் நல்லது இருக்குல்ல. நான் நினைக்கிறேன் ஒரு 5% ஒருவேளை நல்லது இருக்கலாம், ஆனால் 95% கெட்டது. த நாலேஜ் ஆஃப் ஈவில். இப்போ நம்முடைய குடிமகன்களுக்கு ரொம்ப கஷ்டம், எல்லா அரசு மதுபான கடையை பூட்டிட்டாங்கல்ல. சிலர் யூடியூப்பில் எப்படி சாராயம் வடிக்கிறதுன்னு பார்த்து அதே மாதிரி காட்டுக்குள்ளே வடிக்கும். நேற்று ஒருத்தன் குக்கர் மூலமாக வடிக்கிறான். குக்கருக்கு மேலே இருக்கிற அந்த வெயிட் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு டீப்பை சொருகி அந்த டீப்பை அங்கிட்டு கொண்டு போய் இன்னொரு இட்லி கொப்பரைகளை விட்டு அங்கே சாராயத்தை
ஒரு சொட்டை கூட வேஸ்ட் ஆகாம வடிச்சு பாட்டில் பாட்டிலா பிடிச்சி வைக்காம் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு. இந்த அறிவு, சாராய வடிக்கிற அறிவு யூடியூப் மூலமாக அவன் கற்றுக்கொண்டான். சினிமாவில் இருக்கிற, நாடகத்தில் இருக்கிற, சீரியல்ல இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கிற அறிவு, கவனிங்க, நன்மையை பற்றி அறிவு கொஞ்சம், தீமையை பற்றி அறிவு தான் அதிகம். ஊழியரே, விசுவாசிய, உன் அறிவு மண்டலம் எப்படி? தேவனை பற்றியும் தேவனுடைய வார்த்தையை பற்றி அறிவும் உனக்கு அதிகமா இருக்கணும். ஆமா, ஆண்டுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இந்த அறிவு நமக்கு இருக்கணும். இந்த இதற்குள் இருக்கிற தேவனை பற்றின அறிவு உனக்கு அதிகமா இருந்தா நீ வெளிப்பாட்டு ஞானம் உள்ளவன். இன்னைக்கு விழுந்து போல மனுக்குலாம் பிசாசின் அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக இங்கே நீங்கள் வரைபடத்திலே பார்க்கிறீர்கள், முதலாவது ஆதாமுக்குள் இருந்த அறிவு வெளிப்பாட்டு அறிவு. இரண்டாவதாக பிசாசு வந்து ஆதியாகமம் 3:5 பேசுறான், நீ அதை சாப்பிட்டேனா தோத்திரம் உண்டாட்டம். கவனிங்க, அதை நீ சாப்பிட்டேனா உனக்கு என்ன வரும்? நன்மை தீமை அறிந்து, யூ ஷால் பி அஸ் காட், நோயிங் குட் அண்ட் ஈவில். நீ அதை சாப்பிட்டினா நீ தேவனை போல மாறிடுவ. என்ன அறிவு வரும்? நன்மை தீமையை பற்றிய அறிவு வரும். உங்க ஏற்கனவே தேவனை போல தான் இருக்காங்க. அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம் பிறந்திருக்கான். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் உங்களுக்குள்ள இருக்கு. அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் பிசாசானவன் யோவான் 8:44 படி அவன் ஆதி முதல் பொய்யன், பொய்க்கு பிதா. சபையாரே, விசுவாசி ஊழியனே, கவனி, சாத்தான் சொல்றத கேட்டேனா நன்மையை பற்றி அறிவு கொஞ்சம்தான், தீமையை பற்றி அறிவு ஏராளம். ஆகவே இந்த விளக்கப்பட்ட கனிய தேவன் வேண்டான்னு சொன்னார்ல, நீ அதை சாப்பிடு. நான் சொல்றேன், நீ சாப்பிடு. இதை சாப்பிட்ட உடனே உனக்கு என்ன வரும்? யூ ஷல் பி அஸ் காட், நோயிங் குட் அண்ட் ஈவில். சாத்தான் சொன்ன பொய்ய அவன் நம்பின விற்பாடு. ஆதியாகமம் 3:6 ஏவாள் சொல்றா, த ட்ரீ வாஸ் டு பி டிசையர் டு மேக் மீ ஒன் வாய்ஸ், த ட்ரீ வாஸ் டு பி டிசையர் டு மேக் ஒன் வாய்ஸ். அந்த விருட்சம், அந்த மரம், அந்த கனி பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்க கூடியது, இச்சிக்க கூடியது என்று கண்டு அதை பறித்து தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். எல்லோரும் பாவம் செய்த தேவ மகிமையற்றவர்களாகி இன்றைக்கு பிசாசின் அறிவினால மனுக்குலம் நிரம்பி விட்டது. ஸோ இப்பொழுது மனிதனுக்கு இருக்கிற அறிவு தேவனுடைய அறிவு இல்லை, வெளிப்பாட்டு அறிவை இழந்து போனார்கள். அறிவு மண்டலம் முழுவதிலும் சாத்தானுடைய அறிவு. ஆகவே அறிவின் மண்டலத்தில் தான் சாத்தான் மனுக்குலத்தை தாக்குறான். அறிவின் மண்டலத்தில் தான் சாத்தான் மனுக்குலத்தை தாக்கி பாவம் செய்ய வைக்கிறான். இந்த நாளிலே உங்கள் அறிவு மண்டலம் பரிசுத்தப்பட வேண்டும், அறிவு மண்டலம் ரட்சிக்கப்பட வேண்டும். அறிவு மண்டலம் நன்மையான தேவனை பற்றி மட்டுமே அறிய வேண்டும். தோத்திரம் உண்டாட்டும், தோத்திரம் உண்டாட்டும், தோத்திரம் உண்டாட்டும். கொஞ்சம் கவனிங்க, ஒரு நாள் இலஸ்ட்ர சம்ரால் என்ற ஒரு பரிசுத்தவான், விகில் சொத்து என்ற ஊழியக்காரனை பார்க்க அவருடைய ஹோட்டலுக்கு போயிருந்தார். அமெரிக்காவில் ஒரு பிரம்மாண்டமான ஊழியர் மாநாட்டிலே கண்ணு சொல்லி இந்த ரெண்டு பேரும் பிரசவம் பண்றாங்க. லெஸ்டர் சம்ரால் ஒரு வாலிபன், விகல்சோர் கொஞ்சம் வயதான பரிசுத்தவர். லெஸ்டர் சம்ரால் அமெரிக்காவை சேர்ந்தவர், இந்த விகல்சோர் லண்டனை சேர்ந்தவர். விகல்சோர் சாதாரண ரயில்வேல உள்ள கேங்மேன். என்ன கேங்மேன்? நீங்க ரயில்வே லைன்ல பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் இடுப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய பை தொங்கும், தோளில் ஒரு பெரிய சம்மட்டி 25 கிலோ சம்மட்டி வச்சுருப்பார், அப்புறம் இன்னொரு இடுப்பில் நீளமான ஸ்பேனர் தொங்கும். இந்த தண்டவாளத்தில் அப்படி நடந்து போயிட்டே இருப்பார். எங்காவது ஸ்குரு லூஸாக இருந்தால் இந்த சுத்தியலை தூக்கி ஒரு அடி, எங்காவது நட்டு லூஸாக இருந்தால் இந்த ஸ்பேனர் வச்சு ஒரு திருக்கு. சிவகாசிலிருந்து விருதுநகர் வரைக்கும் ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் போகணும், திரும்ப வரணும். இது அவருடைய வேலை. இந்த கூலி வேலை செய்த விகல்சுவர் தம் மனைவி மூலம் ரட்சிக்கப்பட்டார், அபிஷேகம் பெற்றார்,
வரங்கள் பெற்றார் மரித்த 23 பேரை தா ஊழியத்தில் எழுப்பினார் ஆகவே இந்த விலையேறப்பட்ட பரிசுத்தவானிடம் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு லெஸ்டர் சம்ரால் முதல் நாள் கூட்டம் முடிஞ்ச உடனே ஐயா நாளை காலையில் ஹோட்டலில் வந்து உங்களை நான் பார்க்க வரலாமா ஓ தாராளம் வரலாமே எப்போ வரலாம் காலையில் 7 மணிக்கு வாங்க ஏன்னா 10 மணிக்கு நம்ம ரெண்டு பேருமே கூடத்துக்கு போகணும்ல இவர் கூடத்துக்கு போகிற மாதிரி கோட்டு சூட்டு டையெல்லாம் மாட்டி லெஸ்டர் சம்ரால் புறப்பட்டு நேர விகில் சொத்து ரூமுக்கு போயிட்டார் வழியே போய் காலிமல் அழுத்தினார் விகில் சொத்து அந்த கதவை திறந்தார் லெஸ்டர் சம்ரால் ஒரு ஸ்டெப் எடுத்து ரூமுக்குள்ள கால் வச்சார் விகில் சொத்து பிரதர் பிரதர் ஸ்டாப் ஸ்டாப் என்னன்னு ஒரு புரியல வலது கையில் பைபிள் இருக்கு இடது கையில் என்ன இருக்குது அன்றைக்கு வழி வந்த நியூஸ் பேப்பரை சுருட்டி கையில் வச்சிருந்தேன் லெஸ்டர் சம்ரால் சொன்னார் நியூஸ் பேப்பர்னார் அந்த குப்பையை குப்பை தொட்டியில் போட்டுட்டு உள்ளே வாங்கினார் நான் இதை படித்த போது ஆச்சரியப்பட்டு போகிறேன் கத்திரிக்கிறவையில் நல்லா நியூஸ் பேப்பர் படிக்கிறதே இல்லை அப்போ ஐயா இதை வாசிக்கூடாதா வாசிக்கலாம் ஐயா 5% உண்மை இருக்கும் 95% பொய் இருக்கும் அது குப்பை அது குப்பை கூடையில் போடணும் டஸ்ட்பின்ல போடணும் ஒரு கையில் பைபிள் வச்சிருக்க அது சத்தியம் அதை மட்டும் படி இன்னொரு கையில் நியூஸ் பேப்பர் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் உனக்கு அற்புத அடையாளங்களோட மரித்தோரை எழுப்பித்து சப்பாணி நடந்து குருட்டுக்கண் திறந்து செவிடன் கேட்டு ஊமை பேசி அவ்வளோ பெரிய கிரியை நடக்கணுமா உனக்கு தேவை வெளிப்பாட்டு ஞானம் நியூஸ் பேப்பர் ஞானம் அறிவு கிடையாது லெஸ்டர் சம்ரால் உள்ள போறதுக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டாரு அந்த நியூஸ் பேப்பரை வெளியில டஸ்ட்பின்ல போட்டு அதுக்கப்புறம் உள்ள போனார் கத்த நல்லவன் உங்களோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் நீங்கள் எதை படிக்கிறீர்கள் தேவ ஞானம் எப்படி வரும் ஆதாம் இழந்து போன அந்த தேவ ஞானத்தை எப்படி நான் பெற்று என் அறிவு மண்டலத்தை ரட்சிக்கலாம் அதுதான் நம்முடைய சிந்தனையா இருக்கணுமே தவிர நல்லது கிட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இந்த வெள்ளாடுன்னு ஒரு ஆடு இருக்கு செம்மறி ஆடுதான் வருகையில் போகும் செம்மறி ஆடுதான் அது போன்ற விசுவாசிகள் தான் 1000 வருஷம் சாட்சியிலே பங்கெடுப்பார் ஆனால் ஏன் அப்படி செம்மறி ஆடு வெள்ளாடை வெவ்வேறாக பிரிச்சுட்டு செம்மறியாட்ட வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே புல்லை மட்டும் சாப்பிடுவது அதான் செம்மறி ஆடு ஆனால் இந்த இடது பக்கத்தில் இருக்கிற வெள்ளாடை பார்த்து சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினிலே போய் விழுங்கள் ஏன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு வெள்ளாட்டின் தன்மை என்ன தெரியுமா பச்சையா என்ன இருந்தாலும் கடிக்கும் பச்சை இலை எது அது கத்தாழியா இருந்தாலும் அதுவும் கடிக்கும் ஆமா கத்தாழை முள் இருக்கும் அப்புறம் இனி சில விசச்செடிகள்லாம் இருக்கு பச்சை எதுவாக இருந்தாலும் நஞ்சாக இருந்தாலும் அதுலேயும் 4 அடி நம்ம விசுவாசிகள் ஊழியர்களும் நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பை தொடுறது தேவையில்லாமல் யூடியூப்கில் போகிறது தேவையில்லாமல் என்னென்னத்துக்குள்ளேயோ போகிறது நெட்டு கழுத்தை கொடுக்கறது கண்ணில் சிக்கிறது ஆமாம் பைபிள் படிக்கிறதை விட இன்னைக்கு நிறைய பேர் இந்த கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் லேப்டாப்பு சோத்துறோம் நல்லதுக்கு பயன்படுத்துறீங்கன்னா நல்லது நல்லது எங்க இருக்கிறது லேப்டாப்பில் அல்ல பைபிளிலே பைபிளில் தான் தேவனை பற்றிய அறிவு நல்லதை பற்றிய அறிவு வெளிப்பாட்டு அறிவு சோதரம் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ நியூஸ் பேப்பரோ தொலைத்தொடர்பு சாதனங்களோ டெலிவிஷனோ தீமையை பற்றிய அறிவு சோதரம் இது பிசாசின் அறிவு இன்னைக்கு முழு மனுக்குலமும் இந்த பிசாசின் அறிவிலே போய்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சோதரா லெஸ்டர் சம்ரால் நியூஸ் பேப்பரை குப்பையில் போட்டது மாதிரி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எதெல்லாம் நன்மை இல்லையோ எதெல்லாம் தேவனை பற்றியும் தேவனுடைய சுபாவங்களை பற்றியும் வெளிப்பாடு கொடுக்காத அறிவோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று உதறிவிடுங்கள் உங்கள் அறிவு மண்டலம் ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படும் இப்பொழுது நாம் குறிந்த சபைக்கு வரப்போகிறோம் குறிந்த சபையில் 4 விதமான தேவையற்ற ஞானிகள் இருந்தார்கள் ஆம் தேவையற்ற ஞானிகள் முதலாவதாக 1 கொரிந்தியர் 21:22 நான் வாசிப்போமானால் நான் வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் 21:22 பவுலப்போஸ்தலனால் ஸ்தாபிக்கப்பட்ட
அந்த சபையை குறித்து பவுலுக்கு ரொம்பவே பாரம் உண்டு. அவர் சொல்றாரு, எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி. தேவ ஞானம் எது? ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்படுத்தல் ஞானம். அந்த ஞானத்துக்கு ஏற்றபடி, நல்ல கவனிங்க, உலகமானது சுய ஞானத்தினால் தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமானது. இந்த வசனத்தை நல்லா படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. சுய ஞானம் அல்லது உலக ஞானம் தோத்திரம் உண்டாட்டும். நல்ல கவனிங்க, சுய ஞானம், இதுக்கு பேரு ஹியூமன் நாலேஜ் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் அல்லது பிரெயின், மூளை அறிவு. ஆமா, இந்த அறிவு தேவனை அறிய உதவி செய்யாது. உலகமானது சுய ஞானத்தினால் தேவனை அறியாதிருக்கையில் கத்தனமோட பேசுற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த அந்த நாட்களில் தான் கிரீஸ்ல சாக்ரடீஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற ஞானிகள் தோன்றி, ஏன், எதற்கு, எப்படி என்ன, மூன்று கேள்வியை கேளுங்க. மூணுக்கு பதில் வந்தா ஏற்றுக்கொள், பதில் வரலன்னா ஏற்றுக்கொள்ளாத. இது யாருடைய ஞானம்? சுய ஞானம், உலக ஞானம், உலக ஞானிகள் சொல்லி கொடுத்த ஞானம். அப்படி இருக்கிற காலத்துல தான் பவுல் கொரிந்திய சபையை ஸ்தாபித்து சொல்றாரு, உன்னுடைய உலக ஞானம், உன்னுடைய சுய ஞானம் தேவனை அறிய உதவி செய்யாது. ஆனா வைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பது கர்த்தருக்கு பிரியமாயிற்று. அப்ப ஞானமுள்ள பிரசங்கம் தேவையில்லை, அறிவுள்ள பிரசங்கம் தேவையில்லை. இன்னைக்கு கூட சபையில் இருக்கிற விசுவாசிய ஊழியனே, நீ பெரிய ஞானியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பெரிய அறிவாளியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஊர் சிவகாசி, சுமார் 35 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் கிளிஃபர்ட் குமார் என்ற பரிசுத்தவான், அவர் நான் தேர்ட் இயர் படிக்கும்போது, செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது, பொர்சவாக்கம் சபையில் நல்ல விசுவாசியாக இருப்பார். எங்களுடைய வேதாம கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைம்லையும் கூப்பிட்டு நல்ல ஒரு விருந்து கொடுப்பார், நல்ல பக்தியுள்ள பரிசுத்தவார். 1977 நான் பாஸ்டராக ஆர்டினேஷன் வாங்கினேன், அதே டைமில் தான் 77 அவரும் ஊழியத்துக்கு வந்தார். அவருடைய ஊழியமும் 77 தான் துவக்கம். இன்னைக்கு 43 வருஷம் ஆயிட்டு. அவரை முதல் கூட்டத்துக்கு நான் தான் கூப்பிட்டேன். திருத்தங்கல்ல ஒரு நாள் கூட்டம், சாட்சியாபுரத்தில் ஒரு நாள் கூட்டம், சிவகாசியில் ஒரு நாள் கூட்டம், நான் தான் கூப்பிட்டேன். முதன் முதலாக இந்த ஊருக்கு டாக்டர் கிளிஃபோர்டு குமாரை அறிமுகப்படுத்தினது நான் தான். அதுக்கப்புறம் அவரை வைத்து பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்தினான். பார்த்துருக்கீங்களா டாக்டர் கிளிஃபோர்டு குமாரை? தமிழ் சுத்தமாக பேச வராது. அவருடைய தமிழ் மெட்ராஸ் தமிழ், கெட்ட வார்த்தையா, கெட்ட வார்த்தையா இருக்கும். இப்ப எவ்வளவோ திருந்திட்டார். அவர் வந்த புதுசுல அப்படியே மெட்ராஸ் தமிழ்ல பேசுவாரு. நான் தான் பிரசங்கத்தை எடுத்து சொல்லுவேன் நல்ல தமிழ்ல. தோதர அன்பானே, இந்த சிவகாசியிலே மகாபெர் எழுப்புதல் அவர் மூலம் உண்டாயிட்டு. இன்னைக்கு இந்த சிவகாசியில் எத்தனை கல்விமான்கள் அவர் மூலம் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை வியாபாரிகள் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை தொழிலதிபர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை கோடீஸ்வரர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நல்ல பிரசங்கத்தினாலா? நோ. அறிவுள்ள பிரசங்கம் அவற்றை உண்டா? நோ. அவருடைய பிரசங்கத்தை கேட்டா பைத்தியமான பிரசங்கம், உளர்ற பிரசங்கம் மாதிரி இருக்கும். ஆனா அதில் தான் தேவ ஞானம் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. சிவகாசியிலே ஒரு பெரிய அசைவை உண்டாக்கினவர் டாக்டர் கிளிவர்குமார். அவரை இந்த ஊருக்கு அழைத்தது நான் தான். அவருடைய ஊழியத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இப்போ உலகம் சுய ஞானத்தில் தேவனை அறியாதிருக்கிற போது பைத்தியக்காரன் போல உளறுகிற டாக்டர் கிளிஃபர்டு குமார் மூலம் எத்தனை நல்லவர்கள், கெட்டிக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கும் நல்ல நிரந்தர விசுவாசியா ஆங்காங்கே பல சபையிலே பெருங்கூட்டம் இருக்கிறார். இப்படிப்பட்ட எழுப்புதல் ஞானமுள்ள பிரசங்கத்தில் அல்ல, அறிவுள்ள பிரசங்கத்தில் அல்ல, பைத்தியமாய் தோன்றுற பிரசங்கத்தினால. ஆகையினால இன்னைக்கு சபைக்கு தேவை ஞானமுள்ள பிரசங்கி அல்ல, அறிவுள்ள பிரசங்கி அல்ல, பைத்தியமாய் தோன்றுற பிரசங்கியா இருந்தால் பரவாயில்லை, டாக்டர் கிளிஃபர்டு குமார் மாதிரி இருதயத்தில் சுத்தமுள்ளவனா இருக்கணும். கத்தர் பயன்படுத்துவார். அவங்க பேசுற தமிழும் பேசுற பிரசங்கமும் யாருக்கு விளங்காட்டாலும் அந்த விளங்காத பிரசங்கம், புரியாத பிரசங்கம் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது. ஊழியக்காரர்களோட கத்தர் பேசுற
ஆம் நாத்தான் வேலை போல கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா இருந்தா நம்ம பேசுற பிரசங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ இந்த உலகத்தில் எத்தனை கூட்டங்கள் கூட்டம் முடியும் போது சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, ஐயா உங்க மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசுற, உங்கள் மூலம் பேசின வார்த்தை அத்தனையும் தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதுன்னு சொல்வார்கள். நான் கர்த்தரை துதிப்பேன். ஞானமுள்ள ஒரு பிரசங்கி அல்ல, அறிவுள்ள பிரசங்கி அல்ல, ஆண்டவர் ஆத்மாக்களை ரட்சிக்க தேடுகிற பிரசங்கி யாருனா பைத்தியக்காரன் போல உளறுகிறவர். ஆனா யாரை பேசணும் தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், அதாவது அற்புத அடையாளம் கீழே எழுதிட்டு வர. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்ப டாக்டர் கிளிஃபோர்டு குமார் எதை பிரசங்கித்தார்? கிறிஸ்துவை பிரசங்கித்தார், கிறிஸ்துவை உயர்த்தி காட்டினார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க. இன்றைக்கும் சுவிசேஷகனோ பாஸ்டரோ என்ன ஞானம் தேவை தெரியுமா? கேட்கிற உங்களுக்கும் கிறிஸ்துவை பற்றிய அறிவு, கிறிஸ்துவை பற்றிய ஞானம், கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு, அதுதான் வெளிப்பாட்டு அறிவு, அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. அப்போ மூணாவதாக தோத்திரம், இன்றைக்கு உலகம் எதுல போயிட்டு இருக்கு? சுய ஞானம், தேவனை அறியலாம் நினைக்க அறிய முடியாது. அடுத்தபடியாக மனுஷ ஞானம், தோத்திரம் உண்டாடு. ஒன்று குழந்தையர் 2:4 பவுல் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. 1 Corinthians 2:4 உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்திலே அல்ல. இன்றைக்கு ஊழியர்கள் விசுவாசிகள் கவனிக்க வேண்டிய முக்கியமான வசனம். 4 நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்தை குடும்பத்தை பிசினஸ் நடத்த மனுஷ ஞானம் தேவையில்லை. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்க முடியும். அப்ப எதை அவாய்ட் பண்ணணும்? உலகம் முழுது எந்த ஞானத்தில் போயிட்டு இருக்கு? மனுஷ ஞானம், மனுஷ ஞானம், மனுஷ ஞானம். அதை அவாய்ட் பண்ணணும், அதை விட்டுணும். இன்னைக்கு நான் பிரசங்களை பார்க்கிறேன், ஸ்தாபன தலைவர்களை பார்க்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிர்வாகிகளை பார்க்கிறேன், இங்க இருக்கிற மனுஷ ஞானம், ஆமா மனுஷ ஞானம், அது தோல்வியடையும். அது நமக்கு வெளிப்பாட்டு அறிவு கிடையாது. வெளிப்பாட்டு அறிவு தான் சபையை நடத்தும், ஊழியத்தை நடத்தும், குடும்பத்தை நடத்தும், என்னை உங்களை நடத்தும், ஆசீர்வதிக்கும். அறிவு மண்டலம் ரட்சிக்கப்பட்டு அதில் தேவ ஞானம், ரெவலேஷன் நாலேஜ் தான் செயல்படணும். அதற்கு பதிலாக உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தின் மேல் அல்ல. நான் 9th-10th படிக்கிற போது ஒரு பத்திரிகை எங்கள் ஸ்கூலுக்கு வரும், ஹை ஸ்கூலுக்கு பல பத்திரிகை வரும். அதில் ஒன்றுக்கு பேர் கற்கண்டு, அதனுடைய ஆசிரியர் தமிழ்வாணன். அவர் தமிழ்வாணன் போட மாட்டார், ரெண்டு கூலிங் கிளாஸு கண்ணங்கரேர்னு அதை மட்டும்தான் போடுவார். அதை போட்டார்னாலே அது அவருடைய ட்ரேட்மார்க், தமிழ்வாணனுடைய ட்ரேட்மார்க். தமிழ்வாணன் எழுதவே மாட்டார். கற்கண்டு கீழே என்னது, ஒரு கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் கண்ணாடி. முத்து முத்தாக எழுதுவார், தத்துவமாக எழுதுவார், ஃபுல்லாக ஃபிலாசபியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அட்டை டு அட்டை ஒரு எழுத்து விட வாசிப்பேன். அப்படி வாசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு விளம்பரம் வந்தது. வெகு சீக்கிரத்திலே புத்தாண்டு வந்த உடனே தை மாதம் வெளியீடு, மனுஷன் 120 வாழ்வது எப்படி என்ற புத்தகத்தை எழுதி கொண்டிருக்க. அவர் எழுதும்போது ஒரு அக்டோபர், அந்த புத்தகத்திலே உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, நீச்சல் பயிற்சி, யோகா, தண்டால் என்னென்னமோ எழுதியிருந்தார். இத்தனை நீ பண்ணிக்கிட்டு இருந்தா எத்தனை வருஷம் வாழலாம்? 120. யாரையா? மனுஷ ஞானம், தமிழ்வாணனுடைய ஞானம். நான் கூட யோசித்தேன், தை மாதம் வந்த உடனே ஒரு புக்கு நமக்குன்னு வாங்கிட வேண்டியதா? எத்தனை வருஷம் வாழலாம்? 120. அடுத்த மாசமே ஐயா மண்டையை போட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்து தமிழ்வாணன் செத்து போனாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் வெளி வரல. எழுதுற புத்தகம் என்ன? 120 வாழ்வது எப்படி? இதான் மனுஷ ஞானம். உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தின் மேல் அல்ல. எழுதுகிறவர் யார்? பால். பவுல் கமாலியல் என்ற மனுஷனுடைய பாதத்திலே பலவிதமான கலைகள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பிலாசபி அண்ட் என்ஜினியர் எல்லாம் மெத்த படிச்சவர்.
இன்னைக்கு இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி மாதிரியான ஒரு கிரேட்டஸ்ட் யுனிவர்சிட்டி தான் கமாலியலின் பாதம். அங்கே படித்தாரு. பவுல் சொல்கிறாரு, அந்த ஞானத்தை மனுஷ ஞானத்தை துளி அளவு கூட உங்கள் ஊழியத்தில் உங்கள் சபையில் நான் பயன்படுத்தலை. நான் நிற்பது தேவ ஞானத்திலே. உங்கள் விசுவாசம் நிற்பது தேவனுடைய ஞானத்திலே. உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல. கவனித்து கொடுக்கிற சபையை மனம் திரும்புங்க. பெருங்கூட்ட மக்கள் இன்றைக்கு காலத்தையும் பணத்தையும் நேரத்தையும் வீணாக்கி இந்த மனுஷ ஞானத்துக்கு எவ்வளவு காரியங்களை செலவிடுறாங்க. நான் அவருடைய ஊழியத்தில் பார்க்குறேன், கூட்டங்கள் நடத்துவதிலே பார்க்கிறேன், கன்வென்ஷன் நடத்துவதிலே பார்க்கிறேன். ஒரு முறை ஃபாதர் பெர்க்மான்ஸை வைத்து சில வருஷத்துக்கு முன்னாள் சாட்சியாபுரத்தில் 2008 நினைக்கிறேன், இல்லை இல்லை 2010 பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், 5 புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு விடுதலை பெருவிழா. நான் கூட்டம் நடத்தினா இப்போ நான் பிரசவம்ன்றது அத்தனையும் கை கொள்வேன். வெளிப்பாட்டு ஞானத்தில் தான் கூட்டம் ஆயத்தமண்ணுவே தவிர பிசாசின் அறிவினால் அல்ல, உலக ஞானத்திலும் அல்ல, மனுஷ ஞானத்திலும் அல்ல. ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் டேட் தந்தாங்க, கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியா கிரவுண்டு சாட்சியாபுரம் ஹை ஸ்கூல், பிஷப்ட போய் தான் பெர்மிஷன் எடுக்கணும். கேட்டோ கதிரை கிருபையில் நான் எல்லாருடைய சினேமா பழகுவல்ல இடம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பெரிய கிரவுண்டு, ஆனால் முழுவதும் முள்ளு, நெருஞ்சி முள்ளு. எங்கள் ஊர்லேருந்து 30 கொண்டு வந்து 15 அதை பெருக்க எடுத்து எல்லோருக்கும் அங்கே சமையல் பண்ணி சாப்பாடு போட்டு கிரவுண்டை அவ்வளோ சுத்தமாக பண்ண கூட்டங்கள் ஆயத்தமாகி விட்டது. சுமார் 11 செலவில் அக்கூட்டங்களை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார். முதல் நாள் கூட்டம் 3 நான் புறப்பட்டேன். அன்றைக்கு டீசல் போட 100 கூட என் கையில் கிடையாது. விசுவாசம் இங்கே என்ன வாசிக்கிறோம், 1 Cor 2:4, உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல, தேவ பலத்திலே நிற்கும்படிக்கு தேவ ஞானத்திலே நடக்க வேண்டும். கவலையே இல்லை. ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போனேன், அந்த வெள்ளையாபுரம் தாண்டும் போது ஒரு ஃபோன் வந்தது. வண்டி ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு ஹலோன்னு, தக்க ஒரு ஊரில் ஒரு பெரிய பரிசுத்தவா, நான் மதிக்கிற ஒரு நீதிமா, நல்ல மனுஷன். ஆனா மனுஷனா இருந்தாலும் பாருங்க, பல நேரங்களில் மனுஷ ஞானம் பூந்துருது. அதனாலதான் ஊழியம் கெடுது, சபை கெடுது, குடும்பம் கெடுது, பல தோல்வி, பல அவமானம், பல தலைகுனிவு. கத்தர் இந்த வேளையில பேசுகிறார், ஹலோ ஜான்ராஜா. ஆமையா, ஜான்ராஜாயா பேசுறேன். என்ன இப்ப எங்க போயிட்டு இருக்கிறீரோ, கிரவுண்ட நோக்கி போறீரோ? ஆமா ஐயா, கிரவுண்ட நோக்கி போயிட்டு இருக்கேன். ஃபாதரை வச்சு குட்ட வச்சிருக்கிறாமே. ஆமா, நீர் நிச்சயம் கடன்படுவீர். அந்த மனுஷ ஞானம், அந்த உலக ஞானம் என்ன சொல்லுது பாருங்க. நான் அவரை விட எத்தனையோ வருஷம் சின்ன ஆளு, ஒரு சின்ன ஆளு இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்கிறாரு என்று தேவ ஞானம் இருந்தா உற்சாகப்படுத்தியிருப்பா. இது மனுஷ ஞானம், இது உலக ஞானம். இழக்கரித்து போகக்கூடிய, சோர்ந்து போகக்கூடிய வார்த்தையை பேசுறாரு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், கர்த்தர் வெளிப்படுத்தி இக்கூட்டத்தை நடத்துகிறேன். என் ஊழியத்தில் அத்தனையிலும் ஒரு துளியளவோ பிசாசின் அறிவோ மனுஷ ஞானமோ உலக ஞானமோ கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க தேவ ஞானம். இன்னைக்கு 86 புத்தகங்கள் எழுதியிருக்கிறனே, மனுஷ ஞானமா உலக ஞானமா பிசாசின் ஞானமா? நோ நோ நோ, முழுக்க முழுக்க தேவன் கொடுத்த வெளிப்பாட்டு ஞானம். ஆகவேதான் அந்தந்த புத்தகம் வெளியிடவும் தொடர்ந்து வெளியிடவும் கர்த்தர் உதவி செய்கிறார். சப ஊழியம், குடும்பம் நடத்துவது, பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகளை படிக்க வைப்பது, பிள்ளைகளை திருமணம் செய்வது, ஊழியங்களை ஸ்தாபிப்பது, அத்தனையிலும் தேவ ஞானம் இருந்தால் ஜெயம். தோல்வியோ அவமானமோ வெட்கமோ வராது. இந்த பரிசுத்தவான், நான் மதிக்கிற அந்த தகப்பனை போன்றவர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை போடுறாரு. இந்த கூட்டத்தில் நீர் கடன்படுவி. என்ன அவரை கூப்பிட்டு நான் கூட்ட வச்சேன் பாளையங்கோட்டையில், 2,50,000 கடன்பட்டேனார். அது உங்க அனுபவமா இருக்கலாம் பாஸ்டர். யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ், இவரை வச்சு கூட்டம் நடத்தா கடன். எனக்கு அப்படி கிடையாது. 5 கூட்டம் நடத்தி எல்லா பில்லும் செட்டில் பண்ணி 10,000 மிச்சம் எடுத்துக்கிட்டு பாளையங்கோட்டை வருவேன். உங்களை பெல் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நம்ம 2 சாப்பிட போற விருந்துன்னு
பாப்மா பெட் கட்டுறார் பாப்மா. நான் சொன்னேன், நான் உங்களோட போட்டி விட மாட்டேன், ஆனால் தாழ்மையோடு சொல்கிறேன், நிச்சயமாக நான் ஜெயிப்பேன், நிச்சயமாக 10,000 எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களிடத்துக்கு வருவேன், உங்களுக்கு நான் நல்ல ஒரு விருந்து வைப்பேன். சொல்லும் போது 10 ரூபா கூட இல்லை, அன்றைக்கு டீசல் போட பணம் இல்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அன்பு சகோதரா, அருமை சகோதரா, தேவ ஞானம் உங்களை நடத்தினால் ஒரு முறை கூட தோல்வியும் இல்லை, தலைகுனிவும் இல்லை. நான் கிரவுண்டுக்கு போறேன், அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வாரேன். மைசர்காரன் வந்தாரு, சார் டீசல் போடணும், இப்போ போனாதான் கார்னேஷன் பல்கில் வாங்கிட்டு வந்து நிரப்பி ஸ்டார்ட் பண்ணால் 6 மணிக்கு கரெக்டாக மீட்டிங் ஆரம்பிக்கணும். அப்படியா, கொஞ்சம் பொறுங்கன்னு. ஏன் பொறுங்கன்னு சொல்கிறேன், என்கிட்ட 100 ரூபா கூட கிடையாது, 1 லிட்டர் டீசல் வாங்க கூட துணி கிடையாது, துட்டு கிடையாது. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அன்னி பாச பேசிக்கிட்டு அப்படியே கிரவுண்டில் வந்துக்கிட்டே இருந்தேன். நம்முடைய சபையுள்ள ஒரு பிரதர் வந்தார், மாஸ்டர் மைசத்காரர் உங்கள்கிட்ட என்ன பேசினாரு பிரதர், டீசல் வாங்கணும்னு சொல்கிறாருன்னு. அப்படியா, நேர மைசூர்காரன் போனார், எத்தனை லிட்டர் டீசல் வேணும், அவர் ஒரு அமௌண்ட் சொன்னார், பேரில் அனுப்பு சோத்திரம், 2000 லிட்டர் டீசலை பேரலில் ஏற்றி அடுத்த 1/2 மணி நேரத்தில் கிரவுண்டில் கொண்டாந்து அந்த பிரதர் இறக்கிட்டார். ஏசு நல்லவர். அந்த கார்னேஷன் பெட்ரோல் பங்கில் பில்லை அவங்க கம்பெனி பேரில் போட்டு நான் 1 ரூபா கொடுக்காம டீசல் வந்தது. கூட்டம் 5 நாளும் சிறப்பாய் நடந்தது. ஃபாதர் முதல் வந்திருக்கிற அத்தனை ஊழியருக்கும் நல்ல காணிக்கலை கொடுத்து மகிழ்ச்சி அனுப்பி வைத்தேன். மியூசிக்கு, பாட்டு பாடினவங்க, வர்ஷிப்பு, ஹோட்டல் செலவு, சகலமும் கஞ்சத்தனம் இல்லாமல் ஜெனரஸாக எல்லாம் நடத்தினேன். மிச்சம் 10,000 ரூபா இருந்துச்சு. போன் அடித்தேன், ஐயா நான் கடன் படலை, மிச்சம் 10,000 இருக்கு, நான் சொன்னபடியே வரட்டுமா, நம்ம ரெண்டு விருந்து சாப்பிடுவோமா. அவர் சொன்னார், ஜான்ராஜி நீ ஏன் பிள்ளை இல்லை, சிங்கக்குட்டி லேவி ராமத்துக்கு வந்து வந்து நீ இப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர்ந்துருக்க, உன்னை நான் பாராட்டுறேன். வர வேண்டாம், அதை நீயே பயன்படுத்திக்கோ, உன்னை நான் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். கத்த நல்லவன், நம்மோடு பேசிகிட்டு இருக்கிறேன். செய்தியை கற்றுக் கொடுக்குற சகோதரா, உன் வாழ்க்கையில் தோல்வி உண்டா, உன் குடும்பத்தில் அவமானம் உண்டா, உன் பிஸ்னஸில் இழுக்கன் இருக்குதா, வாழ்க்கை முழுவதும் சாபமும் கஷ்டமும் நஷ்டமும், முன்னேற முடியாமல் தவிக்கிறாயா, கர்த்தர் உன்னை அழைக்கிறார், தேவ ஞானத்துக்கு வா, ஜெயிப்பாய், தேவ ஞானத்தில் நடத்தப்படு, நீ பலகி பெருகுவாய், ஆசீர்வாதமாக இருப்பா. ஆகவே படத்தை பாருங்கள், வெளிப்பாட்டு அறிவில் இருந்த மனுஷன் இன்னை பிசாசு அறிவினால் நடத்தப்படுகிறான், சுய ஞானத்தினால் நடத்தப்படுகிறான், மனுஷ ஞானத்தினால் நடத்தப்படுகிறான். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 2 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்றார். என்ன சொல்றாரு, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் ஆம், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாகிடாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தோம் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். எந்த ஞானம், வெளிப்பாட்டு ஞானம், அதைத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, பாடத்தை நல்லா கவனிங்க, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. 5வதாக, ஊழியர்கள் விசுவாசிகள் குடும்பம் நடத்துகிற குடும்ப தலைவன் தலைவி இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தில் நம்ம வாழ்க்கைய நடத்த கூடாது, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை நடத்த கூடாது. கூடாது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இப்பிரபஞ்சத்தில் எப்படியெல்லாம் ஞானம் இருக்குன்னு பாருங்க. என்னுடைய சபையிலே சாமுவேல் அப்படின்னு ஒரு பிரதர் இருந்தார், திருத்தங்கல்ல. நம்ம ஊரில் கரும்புச்சார் புளிகிற மிஷினை கொண்டு வந்தவர் அவர் தான். அநேக வருஷங்களுக்கு முன்பாக அவர் எங்கள் ஊருக்காரரு, ரொம்ப நல்ல மனுஷன், அவங்க அப்பா அம்மாலாம் நல்ல விசுவாசிகள், சின்ன வயசுலேயே கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்து வளர்ந்தவர். அதனால் பெந்தயோசத்தை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை, நல்ல மனுஷன். எங்கள் எப்போ நாங்கள் விசிட்டிங் போனாலும், இப்போ தான் விசிட்டிங்கே போகிறதில்லை, முந்தி சிறிய ஊழியம் கொஞ்சம் கூட்டம் தானே, சாப்பிடாமல் என்னை விடவே மாட்டார்.
அப்படி கனம் பண்ணுவார். அவருடைய மனைவி மலையாள சகோதரி, அவருடைய அத்தையும் அப்படித்தான். அப்படி ஒரு சிரித்த முகம், அன்புள்ள குடும்பம். சாப்பிடாம எங்களை அனுப்பவே மாட்டேன். பாஸ்டர் சாப்பிடணும், நல்லா வயிறறிய சாப்பிட்டு எங்களை ஆசீர்வதிக்கணும். அப்படி ஒரு நல்ல மனுஷன். அவரை தேவன் ஆசீர்வைத்து ஒரு தொழிலை கொடுத்துருந்தார். என்ன தொழில்? கரும்பு சாறு பிழிகிறது. முத கையில் பிழிஞ்சாரு, அதுக்கப்புறம் மிஷின் மாட்டி பிழிவார். அந்த ஜாபோஸ் மண்டபத்துக்கு முன்னாடி உள்ள வேப்ப மரத்தில்தான் இருப்பார். ஒரே ஒரு மிஷின், இப்போ எத்தனையோ மிஷின் இருக்கு. அந்த வழி எப்போ போனாலும் நான் நிறுத்தாம போவேன் சைக்கிளை. வேற சைக்கிள், சைக்கிளுக்கு அப்புறம் ஸ்கூட்டர். பஸ் பஸ் நில்லுங்க பாரு. ஏன்னா ஒரு டம்ளர் கரும்பச்சாறு குடிக்க கொடுப்பேன். மனுஷனை தேவன் ஆசீர்வைத்து எத்தனை பேர் இன்னைக்கும் கரும்பச்சாறு பிழிகிறாங்க. அவருடைய கரும்பச்சாறு போல டேஸ்ட்டு இதுவரைக்கும் நான் எங்கேயுமே குடித்ததில்லை. நான் மட்டும் இல்லைங்க, அம்பாசடர் கார் நிற்கும், பிளைமவுத் கார் நிற்கும், மெர்சிடிஸ் பென்ஸ் நிற்கும். அந்த வழியாக போகிற எத்தனையோ கார்கள், ஸ்கூட்டர்கள், பைக்குகளெல்லாம் நின்று குடிப்பாங்க. அழகாக போட்டு தருவார். அது தேவன் கொடுத்த ஆசீர்வாத். அவருடைய போர்டில் ஒன்று எழுதி போட்டிருப்பார், இந்த கரும்பச்சாறு குடித்தா என்னவெல்லாம் அதில் பெனிஃபிட், நன்மை. ஒரு முறை தொடர்ச்சியாய் சர்ச்சுக்கு அவர் வரல. ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் சர்ச்சுக்கு வரலன்னா அடிக்கடி உள்ளூர், வெளியூர், வெளிநாடு இப்படியெல்லாம் போகிறதுனால அதுக்கப்புறம் விசிட்டிங்கே போக முடியல. என்ன சாமுல் அண்ணாச்சிய ஆராதனை காணுமே, நம்ம எப்போயோ ஒரு முறை சர்ச்சில் இருக்கும், அண்ணாச்சியை காணுமே. வீட்டில் கேட்டு பார்த்தேன், சாமுவேல் பிரதர் சர்ச்சுக்கு வந்து மூணு மாதம் ஆச்சுன்னா. அப்போ நாளைக்கு கரும்பச்சாறில் நின்று கரும்பச்சாறு குடிச்சிடணும். அப்படி ஆசையாக வந்தா அந்த மிஷின் மேலே சாக்கை வச்சு ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கு. கடை போட்டு எத்தனையோ நாளானது மாதிரி இருக்கு. அடாடா, வீட்டுக்கும் போக முடியல. அப்புறம் சில நாள் கழித்து இந்த கடை திறந்தது. சாமுவேலாச்சு கொஞ்சம் தொந்தி இருக்கும், அன்னை பார்த்தா வைத்தவே காணும், எலும்பு தோலுமா பரிதாமல் அப்படி நிற்கார். ஏ பார்த்தேன், என்னன்னாச்சு எலும்பு தோலுமா நிற்கிறீங்க, என்னாச்சு? அந்த போர்டில் என்ன போட்டிருக்கும்னா, அந்த மிஷின் பலகையில் 37 விதமான காமாலைக்கு இதுதான் மருந்து. முதல் காமாலை மஞ்சள் காமாலை, மஞ்சள் காமாலை, ஊதா காமாலை, ஊது காமாலை, வரகு காமால, என்னென்னமோ காமால, மொத்தம் 37 காமால. அத்தனையும் போட்டுட்டு இத்தனைக்கு ஒரே மருந்து, நான் விற்கிற கரும்பச்சாறு. அது மருந்தோ என்னவங்க, குடிக்க டேஸ்டா கூட்டம் குபி. இப்ப மூணு மாதமா பூட்டி கிடக்கு, இன்னைக்கு தான் திறந்திருக்கு. நான் நிறுத்திட்டு அண்ணாச்சிட்ட கரும்பச்சாறு குடிக்கிறதுக்கு முன்னாடி, என்னடாச்சு வயித்த காணும், உடம்பு மெலிஞ்சு போச்சு, எலும்பு தோலுமா இருக்கிய, என்ன இப்படி வறண்டு போயிருக்கிய? மஞ்சள் காமால வந்து மூணு மாதம் படுத்த படுக்கண்ணா, எனக்கு ஒரே சிரிப்பா போச்சு. மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுக்கிறவரு, என்ன வியாதி வந்துச்சு? மஞ்சள் காமால. இப்பிரபஞ்சத்தின் ஞானம் யார் சொல்லி கொடுத்தாங்களோ, இதை குடிச்சா மஞ்சள் காமால வராது. குடிக்கிறாங்கல்ல, வித்தவருக்கே மஞ்சள் காமால. கத்திரி கிருபிலே அதை தப்பி வந்து பிழைத்து கொண்டு மீண்டும் அந்த தொழிலை பார்த்தார். ஆகினாலே கர்த்தர் நம்மோட பேசுகிறார். இன்றைக்கும் கூட நிறைய பேர் இப்பிரபஞ்சத்தின் ஞானம், ஆம், எங்கேயாவது பேப்பரில் படிக்கிறது, புத்தகத்தில் படிக்கிறது, அவர் சொன்னது, இவர் சொன்னது, இதெல்லாம் எடுத்து குடும்பத்தை நடத்துறது, ஊழியத்தை நடத்துறது, எல்லாத்தையாவது பண்ணுறது. ஆம், சமீப நாட்களாக இப்போ எல்லா வீட்டுக்குள்ளே இருக்காங்கள பிரசங்கியார்கள் எல்லாத்தையாவது எழுதுகிறாங்க. எல்லா எழுத்தினுடைய மொத்தத்துக்கு ஒரு பதில் சொல்கிறேன் பாருங்கள். The outer confusion causes the inner man unrest. புறம்பான மனுஷனின் புலம்பலுக்கு காரணம் உள்ளான மனுஷனுக்குள் அமைதி இல்லை. கத்தரங்களோட பேசுற நீங்க தேவ ஞானத்தில் நடத்தப்பட்டீங்கன்னா புலம்ப மாட்டீங்க. விசுவாசிக்கிறவன் கதறான், சிதறான், உளறான், புலம்பான். விசுவாசிக்கிறவன் பதறான், கதறான், சிதறான், உளறான், அமைதியா இருப்பீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்பில் உளர்றாங்க, யூடியூப்பில் உளர்றாங்க, ஃபேஸ்புக்கில் உளர்றாங்க. ஏன் தெரியுமா? இது தங்களுக்கு ஞானம் போல தெரியுது. சபையை நடத்த, ஊழியத்தை கட்ட, பிரசங்கம் பண்ண, குடும்பத்தை நடத்த,
ஞானம் தேவை. குடும்பத்தை நடத்த கூட பாருங்க, 1 கொரிந்தியர் 3:7 ஒவ்வொரு புருஷனுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் விவேகத்தோடு வாழ்ந்து, டிசர்னிங் ஸ்பிரிட்டோட வாழ்ந்து. ஞானம் இல்லையா குடும்பம் தோல்வி ஆயிடும். அதனால பரிசுத்தாவியார் பேசுகிறார், உங்கள் விசுவாசம் எதன் மேல இல்லை, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தில் அல்ல. 1 கொரிந்தியர் 2:6 மீண்டும் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் ஞானம் மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்து பிரபுக்களின் ஞானத்தின் மேலும் அல்ல உங்கள் விசுவாசம். நான் எந்த ஞானத்தில் ஊழியம் செய்யறேன், ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தில் ஊழியம் செய்யறதுனால உங்களுக்கு ஞானமும் இருக்கு விசுவாசம் இருக்கு. ஆனா நான் எந்த ஞானத்தை பயன்படுத்தல, இப்பிரபஞ்சத்து பிரபுக்களின் ஞானத்தை அல்ல. ஒருமுறை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், சுவாமி விவேகானந்தர் ஒரு எழுத்து எழுதியிருக்கிறாரு, அதாவது கலண்டர் ஸ்லிப் கிளிப்பும் பாருங்க, அதில் எழுதிருச்சு, ஒரு நூல் நிலையம் திறந்தால் ஒரு சிறைச்சாலையை மூடிவிடலாம். யார் சொன்னது? ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ்? அகில உலகம் போற்றுகிற விவேகானந்தர். நிறைய பேர் அவரை மாடலாக எடுத்துக்கிறாங்க, நான் அப்படி எடுக்கிறதில்ல. அதை விட சிறந்த ஞானம் வேதம், அதை விட சிறந்த ஞானம் பரிசுத்தாவியானவர், அவரை விட சிறந்த ஞானி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இவர் தான் நிறைவான ஞானம். சகோதரர் கவனியுங்கள், அவர் சொன்னதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு நூல் நிலையம் திறந்தால் ஒரு சிறைச்சாலையை மூடிவிடலாம். நம்ம தமிழ்நாட்டு கணக்குப்படி 1977 ஒரு வருஷத்தில் 700 போலீஸ் ஸ்டேஷன் புதுசாக திறந்தாங்களாம். 700 போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் மட்டும். அன்றைக்கு திருத்தங்களே எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 30 போலீஸ். இன்றைக்கி அதே ஊரில் 2 இன்ஸ்பெக்டர் 2 சப் இன்ஸ்பெக்டர். இது போக இனி திருத்தங்கள் கிழக்கு வேற, அப்புறம் மதுபான பிரிவு வேற, அனைத்து மகளிர் காவல் வேற, இனி சிஐடி வேற, இனி ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தனி. போலீஸ் பெருகிக்கிட்டே இருக்கு, சிறைச்சாலை நிரம்பி வழியுது. இப்ப இந்த கொரோனா பிரச்சனையில 7000 கைதிகளை விடுதலை பண்ணிருக்காங்க. ஏன்? இடம்பத்தல சிறைச்சாலை கூடிக்கிட்டே இருக்குது, ஒழிய சிறைச்சாலை மூடப்படலை. எத்தனை நூல் நிலையை திறந்திருக்காங்க, எத்தனை தினசரி பத்திரிகைகள், வாராந்திரி பத்திரிகைகள், 15 நாளைக்கு ஒரு பத்திரிக்கை, மாத ஒரு பத்திரிக்கை, எவ்வளவு எழுத்து வருது. ஏன் சிறைச்சாலை ஒரு நாள் கூட, ஒரு சிறைச்சாலை கூட மூட முடியல? அப்படியானா நூல் நிலைய அறிவு ஒரு பாவியை திருத்துவது இல்லை. ஆனால் நம்ம சபையில் பைத்தியமாய் தோன்ற பிரசங்கம் குடிகாரனை ரட்சிக்கிறது, வேசிக்கள்ளனை ரட்சிக்கிறது, விபச்சாரக்காரனை ரட்சிக்கிறது, கொள்ளக்காரனை ரட்சிக்கிறது, கொலைகாரனை ரட்சிக்கிறது, ஆமா ஊரடிச்சு உலமில் போடுற உலையில போடுறவனை ரட்சிக்கிறது. எப்பேற்பட்ட பாவியும் தேவ ஞானமாம் இயேசுவாலே ரட்சிக்கப்படுறான். பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தில் ரட்சிக்கப்படுறான். இன்னைக்கு சபைக்கு தேவை, ஊழியனுக்கு தேவை வெளிப்பாட்டு ஞானம், இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்குடைய ஞானத்தையும் அல்ல. 1 கொரிந்தியர் 2:7-9 வாஸ்து பாருங்க, உலக தோற்றம் முதலாய் மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தையே நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புகளுக்கு ஆயத்த மண்ணினுள்ள கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்தில் நமக்கு தோன்றவில்லை, ஆகிலும் தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானமும் அல்ல. கடைசியாக 7வதாக என்ன ஞானம்? வெளிப்படுத்தல் ஞானம், தேவ ஞானம். யார் அதை தருவது? பரிசுத்த ஆவியானவர். அதுக்காகத்தான் ஒரு பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது, முழுகி ஞானசார் எடுத்தது மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அந்த அபிஷேக நிரம்பலே வளர்ந்து வெளிப்பாட்டு அறிவு பெற வேண்டும், வெளிப்பாட்டு ஞானம் பெறணும். ஒவ்வொரு நாளை பற்றி கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கணும், ஒவ்வொரு பிரசங்கத்தை பற்றி கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கும், ஒவ்வொரு பைபிள் ஸ்டடிக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கும். மூளை அறிவில் அல்ல, மூளை அறிவு மனுஷ ஞானம், அது உலக ஞானம், 5 நயாபிஷா கூட ஆகாது. உங்களுடைய ஊழியம் வளர வேணுமா? உங்கள் சபை செழிக்க வேணுமா? உங்கள் பிஸ்னஸில் ஜெயம் வேண்டுமா? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? எல்லாரும் திரும்புவோம் கர்த்தர்ட்ட. அறிவு மண்டலம் ரட்சிக்கப்படணும். எதால் ரட்சிக்கப்படணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி
அந்த ஆவியினாலே நிரம்ப 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 நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். யார் இழந்த வெளிப்பாட்டு அறிவு? ஆதாம் இழந்த வெளிப்பாட்டு அறிவை பிந்தினாதாம் இயேசு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் நமக்குள்ளே கத்த வைக்கிறார். இந்த ஞானத்தால இப்ப நம்ம நிரம்பினா வாழ்க்கையும் ஜெயிக்கும், ஊழியமும் ஜெயிக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் போக்குவரத்து அத்தனையிலும் தேவனுடைய ஆசீர்வாதமும் ஜெயமும் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே சகோதரா, இப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவன் கொடுத்த பரிசுத்தாவினாலே நிரம்பி, நல்ல கவனிங்க, எதையெல்லாம் வெறுக்க வேணும்? பிசாசின் அறிவை வெறுக்க வேண்டும், சுய ஞானத்தை வெறுக்க வேண்டும், மனுஷ ஞானத்தை வெறுக்க வேண்டும், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை வெறுக்க வேண்டும், இப்பிரபஞ்சத்து பிரபுக்குடைய ஞானத்தையும் வெறுத்துட்டு ஆதாமுக்கு இருந்த முதல் வெளிப்பாட்டு அறிவு, இன்றைக்கு பவுலுக்கு இருந்த வெளிப்பாட்டு அறிவு எனக்கு உங்களுக்கும் கத்த தாரார். வாஞ்சையோடு கேட்போமா, ஜெபமண்ணுமா? அபிஷேகத்தில் நிரம்புங்க. 5 நிமிடம், 10 நிமிடம், 1/2 மணி நேரம் அன்னிய பாசையில் ஜெபம் பண்ணுறது போதாது. வெளிப்பாடு வரும் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒரு ஊழியக்காரனுடைய புத்தகத்தை நான் வாசித்தேன். அவர் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு முறை நான் 9 மணி நேரம் அன்னிய பாசையிலேயே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கத்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி அவர் பேசினாரு, நான் ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு உனக்கு வெளிப்பாடு தரப்போறேன், நீ உட்கார்ந்து ஸ்டாப் பண்ணி எழுத ஆரம்பி. அந்த வெளிப்பாடு கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, 9 மணி நேரம் அந்நிய பாஷையில் மட்டுமே நான் ஜெபித்தேன். அந்த புத்தகத்தின் பேரு ஐ பிலீவ் த விஷன்ஸ், நான் தரிசனத்தை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ள அதிக நேரம் அந்நிய பாஷையிலே ஜெபிப்போமானால், அந்நிய பாஷையிலே ஜெபிக்க 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 நமக்கோ அவைகளை தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துவார். சொல்லணுமா? அல்லேலூயா. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொன்னதை செய்து முடித்திடுவேன். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொன்னதை செய்து முடித்திடுவேன். போவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை நிரப்புமையா. எங்களுக்குள் வாசம் நிற பரிசுத்த ஆவியானவரே, பெந்தேகோஸ்தே நாளில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தியை வேதபாடத்தை கேட்டு கற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி வெளிப்பாட்டு ஞானத்தால் முழுமையாய் நிரப்பும். சோஃபியா ஞானத்தால் முழுமையாய் நிரப்பும். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாதல் கிடைக்கும் என்று மத்தேயு 11:29 சொன்னவரே வரட்டும். உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், உம்மிடத்திலே கற்றுக்கொள்ளட்டும். ஆத்மாவில் இருக்கிற அறிவு மண்டலம் வெளிப்பாட்டு அறிவாக நிரம்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Amen.